ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம புரோக்கோலியை வச்சு ரொம்பவே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இது சப்பாத்தி பூரி சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு முழு புரோக்கோலி இருக்கு இல்லையா அதை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம காலிஃப்ளவர் எப்படி க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம உடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் அளவுக்கு நான் வந்து நல்லா உதித்து வச்சுருக்கேன் இந்த ப்ரொக்கோலியை இதுக்கப்புறமா வெந்நி வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சுருக்கிற இந்த ப்ரொக்கோலியை உள்ளே போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் புரோக்கோல் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அது ரொம்பவே நல்லா க்ளீன் ஆயிரும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் அந்த சுடு தண்ணியில் போட்டுட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா அதை லைட்டாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு தக்காளிப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் நாலு பல் அளவு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக பன்னீர் அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கெழங்கு ஒரு குடமிளகா எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் அப்புறம் இந்த புரோக்கோலி இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு கூட்டு ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் அதை உள்ள சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும் அதோடய கலர் லைட்டாக மாறும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப முருகலாக வதக்க வேண்டாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டை வந்து நம்ம பேஸ்ட்டாக போடுறதை விட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறமா ஒரு உருளைக்கெழங்கு இதையும் சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு வேக கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் முதல்ல இதை நம்ம ஒரு மூணு நிமிஷம் உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் வெந்துடும் அதுக்காக தான் குடமிளகா பன்னீர்லாம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால நம்ம அதை கடைசியாக சீக்கிரம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து மூடி வச்சதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும் இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த கொடை மிளகாவை உள்ளே சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா குடமிளகாய் சேர்த்ததும் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அப்புற அதையும் சேர்த்துட்டு பன்னீர் வந்து நான் ஒரு பத்து பீஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு தடவை வதக்கி விடலாம் இப்போ இதுக்கு வந்து தேவையான நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம் இந்த மசாலா தான் இதுக்கு சுவை கொடுக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி வீட்டில் உள்ள குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு மிளகா பொடியிலேயே காரம் இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அதனால் நான் காரத்துக்காக தனியாக சேர்க்கலை மிதமான காரம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நான் தனியாக சேர்க்கலை இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நம்ம நிறைய சேர்க்க தேவையில்லை ஏன்னா குடமிளகா அப்புறம் அந்த ப்ரொக்கோலிலேயே தண்ணி ஊறும் இப்போ இதெல்லாத்தையும் லைட்டாக கிண்டி ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ப்ரொக்கோலி கூட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி